தமிழ் பைக் பிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த சிக்மெண்ட்ல பார்க்க போறது ஒரு ராயலான பைக், ராயல் என்ஃபீல்ட பத்தி தான். ராயல் என்ஃபீல்ட் இந்த பைக் பேருக்கு ஏத்த போலயே ரொம்ப ராயலா தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட சக்சஸுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்க அப்படின்னா அதோட ரெட்ரோ ஸ்டைல் மட்டும்தான். இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா புல்லட் எலக்ட்ரால என்ன இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இந்த கிளாசிக் 350 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட டிசைனை பார்த்தாரலாம். கிளாசிக் 500 என்ன டிசைன் அவங்க கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இந்த கிளாசிக் 350 அவங்க கொடுத்துருக்காங்க. இதோட இண்டிகேட்டர், அனலாக் மீட்டர் அண்ட் சைடு மீட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதனால நமக்கு ஒரு விண்டேஜ் லுக்கு கிடைக்குது. இந்த பைக்கோட சைலன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பைக் லுக்குக்கு தகுந்த மாதிரியே லென்த்தாக கொடுத்து இன்னும் நல்லாவே மேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் அனலாக் ஸ்பீடோ மீட்டர் அண்ட் ஓடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேஜ் கொடுக்காதது வருத்தமாக இருந்தாலும் கூட அவங்க அந்த விண்டேஜ் லுக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கோசம் தான் அவங்க அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. பைக்கில் இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்னு தான் சொல்லணும். இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கிளாசிக் 350ல 346cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லா டைம்லுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரைடிங்கை கொடுக்குது. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 13.5 லிட்டர்ஸ். மைலேஜ்னு ஓவராலாக பார்க்கும்போது 30-45 KMP நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த பைக்கோட பவர்னு பார்க்கும்போது 19.8 பிரேக் ஹார்ஸ் பவர், 5250 RPM லையும் அதோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 28 நியூட்டன் மீட்டர்லயும் நமக்கு கிடைக்குது. இந்த பைக்ல லோ அண்ட் டார்க்னால நம்ம ஹெவி வெயிட்டையும் ஈஸியா கேரி பண்ணலாம். இந்த பைக்ல சீட்டு கடையில காயின் ஸ்பிரிங் கொடுத்துருக்கனால நமக்கு ஓட்ட ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு குஷனிங் ஹேபிட் கிடைக்குது. வைட் ஆங்கிள் ஹேண்டில் பார் இருக்கனால நமக்கு ஒரு ரிலாக்ஸான ரைடிங்கும் அது கிடைக்குது. சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்கை பார்க்கும்போது 35mm டெலஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோர்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 5-step அட்ஜஸ்டபுள் சாகா பஸர் பேக்கில் கொடுத்துருக்காங்க. த்ரோட்டல் ரெஸ்பான்ஸ்னு பார்க்கும்போது குயிக்காக இல்லைனாலும் ஓட்ட ஆரம்பிச்சுட்டா இது ஒரு தனி சுகம் தான். 0-60 டக்குன்னு பிக்கப் ஆனாலும் 100 ரீச் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பைக்கோட அட்வான்டேஜ் லோயர் சிசி பைக்கில் மாதிரியே 30 km/h 5th gear ஷிஃப்ட் பண்ணிடலாம். பிரேக்கும் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தா இன்னும் ஒரு நல்ல ஒரு ரைடிங், நம்ம ஒரு சேஃப் ரைடிங்காக கூட. டயர்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இது டியூப்லெஸ் டயரோட நல்லா உழைக்கக்கூடியதாகவே இருந்தாலும் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு சிரமமான சூழ்நிலை தான் ஏற்படும். நெக்ஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 135mm கொடுத்துருக்காங்க. அதனால எல்லா ரோட்லேயும் ரைடிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஓவராலாக இந்த பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா லாங் டிரைவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங்கை இந்த பைக்கை கொடுக்கும். அதே மாதிரி 350cc நல்ல ஒரு மைலேஜையும் இந்த பைக்கில் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். இந்த கிளாசிக் 350ல பிடிக்காத விஷயம் ஒரு சில விஷயத்தை மட்டும் தான் சொல்ல முடியும். அதில் ஃபஸ்ட் விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்னரிங் பண்ணும்போது சைலன்ஸ் ரொம்ப லோவாக இருக்கனால இடிக்கிற காரணம் ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லிட்டில் பிட் வைப்ரேஷன் ஒரு நல்ல ஒரு RPM ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேக் டிஸ்பிளே கொடுக்காதது ஒரு டிசைனாக இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துருக்க கன்மெடல் கிரே எடிஷன்லாம் அவங்க பேக் டிஸ்பிளேக்கும் கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டோட்டலாக இந்த கிளாசிக் 350 அவங்க 8 சேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் செஸ்னட், லாகூன், சில்வர், பிளாக், ரெட்டிஷ் ரெட், ரெட்டிஷ் க்ரீன், ரெட்டிஷ் ப்ளூ. இப்போ நியூ எடிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா கன்மெடல் கிரேவையும் அவங்க இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எடிஷனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிஸ்க் பிரேக்கையும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் மாடிஃபிகேஷன் பார்க்கும்போது ஷோர் முடியோ இல்லை ஆஃப் டர்ன் மார்க்கில் வேணுங்கிற மாடிஃபிகேஷன் நமக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். நம்மளே எக்ஸோன் ப்ரைஸ்னு பார்க்கும்போது 1.35 lakhs கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் ஃபேமிலி மேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட்டபிளான பைக் இந்த கிளாசிக் 350 தான். நீங்கள் ஸ்பீடை விரும்புகிறவா இருந்தால் சாரி, இது உங்களுக்கு ஏற்ற பைக் கிடையாது. யார் லாங் டிரைவை ரொம்ப லைக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான பைக் இந்த ராயல் என்ஃபீல்ட். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டுக்கு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.